எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கத்திரிக்காயில் அஞ்சாறு வகை இருக்குன்றாங்க, முட்டைக்கோசில் நாலஞ்சு வகை இருக்குன்றாங்க. இந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள ஒரு குட்டி உலகமே இருக்குது. ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஊர் வெங்காயம், பாம்பே ஆனியன், ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் எங்கண்ணா கலர்ஃபுல்லான தக்காளி பாருங்கள், கேரட்டோட சைஸை பாருங்கள், ஹோல் யூகேவே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இதுதானும் இதை போட்டாங்கன்னா சக்தி கேமரா இருக்குது. இது பேர் வந்து ரோம. ரோட்டில் கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்காது போல், இங்கே பாருங்கள் சும்மா பறந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு என்ன மாதிரி இருக்குன்னு, யூகேல இருக்கிற எல்லா வெஜிடபிள் இதுக்கும் இங்கேருந்து தான் சப்ளை ஆகுதா அப்படின்னா. சீத்தாப்பழம் வச்சுருக்குறாங்க, பப்பாளி, எல்லாமே நம்ம கடையில வாங்குறத விட கண்டிப்பா ஃபில்டர் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட மொதல் வீடியோ லண்டன் தமிழ் ப்ரோ சேனல்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கடைகளில் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த ஹோல் யூகேவுக்கே எங்கேருந்து சப்ளை ஆகுது அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இதுதான் இங்கிலாண்டுலேயே பெரிய வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் மார்க்கெட்டுங்க. செம்ம பிஸியாக இருக்குது உள்ள, நம்ப மாட்டீங்க. கரெக்டாக 3 டிகிரி இப்போ மணி, காலையில் 1 மணி. கத்திரிக்காயில் 5-6 வகை இருக்குன்றாங்க, முட்டைக்கோசில் 4-5 வகை இருக்குன்றாங்க. இப்படி எல்லாம் பிரமிக்கிற மாதிரி தான் எல்லாமே உள்ள வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்னாலுமே நம்ம பாக்ஸாக அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் ஹோல்சேல் ப்ரைஸில். இந்த மார்க்கெட் வந்து கரெக்டாக நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து மிட் நைட் தான் வரணுன்றது கிடையாது, 6 மணி 7 மணிக்கு வந்தாலும் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு 1 மணி இல்லை 2 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லா வகையான வெஜிடபிள்ஸ் வரும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற லோக்கல்ஸ், அதாவது வந்து இங்கிலாண்டில் எங்கெங்கெல்லாம் வந்து வேணுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஏற்கனவே ஏற்றிட்டாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை பலசரக்கு கடையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே காட்டன் காட்டனாக ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ இன்னும் உள்ளே நிறையா இருக்குது, உள்ளே செம பிஸியாக இருக்குது. வாங்க அப்படியே போய் உள்ளுக்குள்ளே என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? ஸோ இது வந்து ஒரே ஒரு சைடு தான், இது போக இன்னொரு சைடு இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே டபாவில் தாங்க இருக்குது பார்த்தீங்களா. எலுமிச்சம்பழத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளெல்லாம் நடந்தெல்லாம் போக முடியாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த வண்டியில் ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஏற்றி வச்சிடுறாங்க. ஸோ எல்லாமே இங்கே உள்ள கடைகள் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக ஏறிடுச்சு. என்னென்ன காய்கறிலாம் வச்சுருக்காங்க பாப்பமா, பச்சை மிளகா பார்த்தீங்களா என்னென்ன கலர்லாம் இருக்குது பாருங்கள், பச்சை மிளகாய், கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய், வாழைப்பழம், இது எல்லாமே வந்து அப்படியே டப்பா டப்பாவாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி எடுத்துக்க வேண்டிதான். இங்கே பார்த்தீங்களா, கொய்யாக்காய், சீத்தாப்பழம் வச்சுருக்குறாங்க, பப்பாளி, அப்படியே 6 பப்பாளி 1 பாக்ஸு, சின்ன வெங்காயம், ஆகா, கரும்பு, என்னென்ன வேணுங்க உங்களுக்கு, இது எல்லாமே இருக்குதுன்னா இது கண்டிப்பாக ஒரு தமிழ் கடையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழா? ஆ, இங்கே எங்கே போனாலும் நம்மளுக்கு இருக்கிறோண்ணே. பேர்ண்ணா உங்கள் பேர்? சார்லி. சார்லி, இங்கிலாந்து போகுது சரக்கு. நன்றிண்ணா, நன்றி. ஆச்சி மசாலாவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்க இருந்து தான் அப்படியே ஹோல்சேல்ல போகுதுண்ணா. ஸோ லண்டன்ல இருக்கட்டும், லண்டனை சுத்தி வெளியில எந்தெந்த கடை இருக்குதோ அது எல்லாத்துக்குமே இங்க இருந்து தான் அப்படியே பல்க் பல்காக வாங்கிட்டு போயிடுறாங்க. தமிழ்காரர் கடை தான் உள்ளே என்ட்ரு ஆனோன்னா மொதல் கடை தமிழ் கடை பாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 76. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா பாலா அண்ணன் கடையில் உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்கிறார் உள்ள. ஸோ குடமிளகா வச்சுருக்குறாங்க, இதுலேயே எங்கே பாருங்க அந்த கொடைக்கானல்லாம் வந்து அந்த பஜ்ஜி போடுவாங்கள்ல, அது மாதிரி இதில் பஜ்ஜி போட்டால் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இவங்க வந்து அப்படியே ஒரு பாக்ஸாக கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அப்படியே பாக்ஸாக எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இங்கே பாருங்கள் மிளகா சைஸை பார்த்தீங்களா இல்லையா, என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து நார்மல் கடையில் உங்களுக்கு கிடைக்காது. இது எல்லாம் மெயினாக என்ன ஆகும் அப்படின்னா 5-ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு போயிடும். புளி வச்சுருக்குறாங்க, இது என்ன காயின்றது தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இதை சொல்லுங்கள் என்ன காயின்றது. பாருங்கள் சுப்பாரி பாக்கு வச்சுருக்காங்கங்க, ஃபஸ்ட் டைமாக இங்கிலாண்டில் சுப்பாரி பாக்கு இங்கே தான் பார்க்குறேன். இதுலேயே வந்து 2 டைப் வச்சுருக்காங்க,
பாருங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு பாக்ஸில் நாலு இருக்குது, அப்படியே நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். இது எல்லாமே நம்ம கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக சீப்பான ப்ரைஸாக தான் இருக்கும். மினி புடலங்கா, ஸோ இதுவும் வச்சுருக்குறாங்க. எல்லாம் நான் வந்து உள்ளுக்குள்ளே ஹிந்திக்காரங்களும் தமிழ்காரங்களும் தான் இருக்கிறாங்க. அங்கே இதெல்லாம் அப்படியே ஒரு பாக்ஸாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். இது பாருங்கள் மாம்பழம் வச்சுருக்காங்க பாருங்கள், எட்டு மாம்பழம், எட்டு இல்லை ஏழு இருக்குது, நம்ம ஊர் மாம்பழம்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது. சொந்த கடையை பாருங்கள், பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்கள், என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. வெண்டைக்காய் என்ன சைஸ் இருக்குது பாருங்கள், பச்சை மிளகா மட்டும் அப்படியே ஒரு பேக்கெட். கத்திரிக்காயோட சைஸை பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கத்திரிக்காயோட சைஸு. ஸோ இது ஒரு டைப்பு. இதுலேயே நம்ம ஊர் சைஸ் கத்திரிக்காய் பாருங்கள், இது எல்லாமே வந்து கடையெல்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க பாருங்க. முட்டைக்கோசு அப்படியே மொத்தமாக அப்படியே இங்கே பாருங்க, ரெட்டு இருக்குது, பக்கத்துலேயே பச்சையும் வச்சுருக்குறாங்க முட்டைக்கோசு. ஸோ இது ஒரு டைப்பு, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டைப்பு முட்டைக்கோசு. இந்த அங்கே ஒன்று இருக்குது பாருங்க, எல்லாம் முட்டைக்கோசு மொத்தமே எத்தனை டைப் இருக்குது ஆகா. இங்கே பாருங்கள் ராடிஷை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு, சும்மா பல 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 பலன். மஷ்ரூம் பாருங்கள், ஆயிஸ்டர் மஷ்ரூம். ஸோ ஆயிஸ்டர் மஷ்ரூம் வச்சுருக்குறாங்க, பட்டன் மஷ்ரூம்னு ஒன்று இருக்குது, ஸோ அதுவும் வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா மஷ்ரூம்லே என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே ஒன்று பார்த்தோம், இங்கே பாருங்கள் இதெல்லாம் மஷ்ரூமோட சைஸை பார்த்தீங்களா, என்ன பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, தொப்பி மாதிரி. அப்படியே ஒரு பாக்ஸு, இந்த அங்கே ஒரு டைப் ஆஃப் மஷ்ரூம் வச்சுருக்காங்க. மஷ்ரூம்லேயே அவ்வளோ டைப்ஸ் வச்சுருக்காங்க, வேறு என்ன இருக்குன்றதை போய் பார்ப்போம் வாங்க. ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காய் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குதுங்க உள்ளே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 20% தான் கடைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ கார்னர் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்குது, உள்ளே எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க, பர்கரு அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே உள்ளே போவோம். கெஃபே வந்தாச்சு, சூடாக ஒரு ஹாட் சாக்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஒரு சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாட் சாக்லேட் சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச். ஸோ ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, நார்மலான ப்ரைஸ் தான். ஸோ சிக்கன் சாண்ட்விச்சுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் ஒரு டோஸ்ட்டு, நட்டல்லா டோஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. சிக்கன் வருங்க, உள்ளே சும்மா செம்ம காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நட்டல்லா போட்ட ஒரு டோஸ்ட்டு. சிக்கன் சாண்ட்விச் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். சிக்கனை நல்லா வேக வச்சு அப்படியே ஸ்பைசி சாஸ் போட்டிருக்காங்க, தக்காளி இருக்குது. ஸோ இந்த சாண்ட்விச் வந்து இந்த ஊர் காசுக்கு 4 pounds. ஸோ இது டோஸ்ட் பண்ணி இதை வச்சனால 4 pounds கொடுக்குறாங்க, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 400 rupees. செம்ம ஸ்பைஸியாக இருக்குது, இந்த குளிருக்கு தரமான சாண்ட்விச், 4 pounds கொடுக்கலாம். அதை கேப்சிகம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஸோ அந்த கேப்சிகமும் போட்டிருக்காங்க உள்ள, நல்லா செம்ம காரமாக இருக்குது. குளிருக்கு இந்த மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்டா உண்மையிலேயே எதமாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மின்ட்டு, கொத்தமல்லி மின்ட்டு எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வெங்காயம், சின்ன வெங்காயம்னு சொல்ல முடியாது, இதை வந்து ஷாலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நல்ல ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிஸியாக போய்கிட்டு இருக்கு பாருங்க, நம்ம வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது வரும்போது பார்த்துட்டு தான் போகணும். இங்கே பாருங்க கொத்தமல்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வா, அப்படியே இப்போ திறந்து பார்க்கும் போதே வாசம் தூக்குது, கொரியாண்டர் வாசம். ஸோ இவங்க எல்லாமே அந்த க்ரீன்ஸ் தான் பண்ணுறாங்க போல், இல்லை வேறு என்ன வச்சுருக்காங்க பார்ப்போம். வெண்டைக்கா, யூ கான் டேக் திஸ், அவ்வளோதான்.
அப்படி ஏற்றி அப்படியே இறங்கிட வேண்டியதான். வெண்டைக்காய் அப்படியே பாக்ஸோடு வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க வெண்டைக்காய், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வர்ற வெண்டைக்காங்க. இது இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ இது ஒரு ரேட்டாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ரெட் ஆனியனு, வெள்ளை, நம்ம ஊர் வெங்காயம், பாம்பே ஆனியனு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஆனியன்ஸும் வச்சுருக்குறாங்க. என்ன பிஸியாக ஒவ்வொரு கடைக்கும், அதாவது வந்து இவங்க வந்து எவ்வளவு சீக்கிரமாக அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்களுக்கும் வேலை முடியும். லெச்சி, லெச்சி பழம் அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக போய்கிட்டு இருக்கு. கிளாஸியே மொரிஷியஸ்லேருந்து வந்ததுங்க அது. காலிஃப்ளவர் என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் காலிஃப்ளவர். ஸோ வெள்ளையில் பார்த்துருப்போம், இது மஞ்சள். இன்னும் நிறையா கலர்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இது பேர் வந்து ரோமன்னஸ் அப்படின்றாங்க. காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரீடு தான் போல. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குன்றது தெரில. தக்காளி, செரி டொமேட்டோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது வெளிச்சத்தில் தெரியுதான்னு தெரில, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுலேயே வந்து இங்கே பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா செரி டொமேட்டோஸ் பாருங்கள். ரெட் கலர் கேரட்டு, நம்ம ஊர்லலாம் அந்த அல்வாலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கேரட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பேகுமே ரெட்டில் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்க கேரட்டும் ரெட்டு கலரில் தான் இருக்குது. ஆ, ஃபுல்லாக நம்ம ஊருக்காரங்க தான். முருங்கக்காய், முருங்கக்காய் அப்படியே அங்கே பாருங்க அப்படியே எடுத்தா முருங்கக்காய் வந்துடும். நம்ம எடுத்தோம்னா மேட்டர் ஆயிரும், பிரச்சனை ஆயிரும், அதனால எடுக்கலை. ஸோ முருங்கக்காய் பாக்ஸு அப்படியே எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. சும்மா இந்த சைஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இதெல்லாம் வந்து நார்மல் கடையில் இந்த ஊரில் கிடைக்காது. இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு போயிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறதுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருந்துச்சு. இது கிவி ஃப்ரூட்டு, இது எல்லாமே கிரீஸ்லேருந்து வந்ததுங்க. கிரீஸில் உள்ள கிவி ஃப்ரூட் இருக்குது. பச்சை கிரேப்ஸு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா அப்படியே ஒன்று எடுத்து வாயில் போட்டுருந்துருப்போம். இங்கே எடுத்து போட்டாங்கன்னா சிசிடி கேமரா இருக்குது, அவ்வளோதான், நம்மளை போட்டு போயிடுவாங்க. ஸோ உள்ள ஒரு குட்டி உலகமே இருக்குது. கேரட்டோட சைஸை பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? ஒன்றே ஒன்று மட்டும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லாம் கீழே கிடக்கிறத எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு கேரட்டோட சைஸு. நம்ம ஊரில் இந்த சைஸில் கேரட்டு கிடைக்குமான்றது சந்தேகம்தான். பாருங்க இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச கேரட்டு மாதிரி இருக்கா இல்லையா? ஸோ இதெல்லாம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு தெரில. அதாவது ரோட்டில் கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்காது போல. இங்கே பாருங்கள் சும்மா பறந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வண்டியும். ஐயா வண்டி இங்கே தான் திரும்புதா? சாரிண்ணா, எங்கே அடிபடுவோம்னே தெரியாது போல். அந்த அளவுக்கு வண்டிக்கு சர் புருன்னு தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. வெங்காயத்தோட சைஸை பாருங்கங்க. ஏ அப்பா, ஒரு வெங்காயத்தை கூட நம்மளால் தூக்க முடியாது போல், அவ்வளோ பெரிய வெங்காயம். ஒன்று ஒன்றும் உங்களுக்கு அது கேமராவில் நல்லா தெரியுதான்னு தெரில. இந்த வெங்காய சைஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு சைஸு வெங்காயம். ஸோ இதெல்லாமே இந்த ஹோட்டல்ஸ்க்கு போகிறது தான். மேலே ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க பாருங்கள். தக்காளி, இது ஒரு கலர் தக்காளிங்க. ஸோ நம்ம வந்து ரெட்டில் பார்த்தோம்ல, இது மஞ்சள். ஒன்று ஒன்று என்ன சைஸில் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? சும்மா பஜ்ஜி போட்டோம்னா சும்மா ரன்னா கலமாக இருக்கும். என்ன சைஸ்? பச்சை மிளகாப்பா, அப்படியே உள்ளே வச்சுருவோம், திட்ட போகிறாங்க. பச்சை மிளகா, இந்த மிளகா இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா சேர்ந்தது இந்த ஒரு மிளகாங்க. மிளகாங்க செம்ம காரமாக இருக்கும். பலாப்பழம் இங்கேயும் நிறையா வச்சுருக்குறாங்க. பலாப்பழக்கடை, வெண்டைக்காய், வேறு இங்கே பாருங்கள் பாவக்காய் வச்சுருக்காங்க. பாருங்கள் பாவக்காய் இருக்குது. எல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இங்கே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மார்க்கெட்டு தான் சேல் தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் லோக்கல் லோக்கல் கத்திரிக்காய்,
இது பார்த்தீங்களா, நல்லா ஒவ்வொரு கத்திரிக்காயும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பர் மாங்காவாக இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, அதே மாதிரி சுகர் கேன் இது வச்சுருக்காங்க பாருங்கள், கரும்பு, வாழைக்காய், சின்ன வாழைப்பழம், ஸோ ஃப்ரூட்டு கடை பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் கடை. ஸோ என்னென்ன காய் வேணும், என்ன ஃப்ரூட்டு வேணும், எல்லாமே இங்கே இருக்கும். இது இல்லைன்னு சொல்லவே முடியாது, இங்கே இல்லை அப்படின்னா அது வந்து யூகேல இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ப்ரோக்கலி அப்படியே பாருங்க, இந்த கடை ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிஸ் தாங்க, எல்லாமே எல்லா டைப் ஆஃப் பெரியும் வச்சுருக்காங்க, பிளாக்பெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி, உங்களுக்கு என்ன டைப் பெரி வேணும் எல்லாம் இருக்குது இங்கே, எல்லாம் டப்பா 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 டப்பாவாக அடிக்கிருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் பச்சை மிளகா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இது நிக்கோலஸ் கார்டன் அப்படின்ற கம்பெனிக்காரங்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா, நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்னென்ன டைப் ஆஃப் பச்சை மிளகா. பச்சை மிளகாவே என்னென்ன மிளகா டைப் வச்சுருக்காங்க பாருங்கள், ஹோல் யூகேவே தூங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பரபரப்பாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். கார் பார்க்கு உங்களுக்கு வந்து வெறும் 2 pounds தாங்க, ஸோ 2 pounds நீங்கள் வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய வேனாக நிற்கிது பாருங்கள், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, செம்ம பிஸியாக போய்கிட்டு இருக்கு. தக்காளியோட சைஸை பார்த்தீங்களா, ஸோ இது நம்ம எப்படி நார்மலாக பார்க்குறது, இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் தக்காளி, ஸோ இது ஒரு டைப்பு. இதுலேயே பாருங்கள் கலர்ஃபுல்லான தக்காளி பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே மிக்சடாக கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா கலர் தக்காளியும் இருக்கும் உங்களுக்கு, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஆப்பிள்லாம் சும்மா அப்படியே மினு 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 மினுன்னு மினுங்குதா இல்லையா, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எத்தனை டைப் ஆஃப் ஆப்பிள் இருக்குது பாருங்கள், ஸோ இது ஒரு டைப்பு, இது கிராணி ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று, ஸோ இதெல்லாம் ஒரு டைப்பு. ரெட்டு ரெட்டுலேயே இது வேறு, ஸோ 5-6 வகையான ஆப்பிள். கேரட்டு என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஆகா கருப்பு கலர் கேரட்டுங்க, சூப்பருங்க அது கருப்பு கலர் கேரட்டு. இதை பாருங்க உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு கருப்பு கலர், உருளைக்கிழங்குன்னு தான் நினைக்கிறேன். அது யாரு எவ்வளோ பெருசு பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று ஒன்று என்ன சைஸில் இருக்கு. நீங்கள் எங்கே, கேரளாவில் எங்கண்ணா, ட்ரிவாண்ட்ரம். நீங்கள் சரி 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 சரி, மதுரைண்ணா. மதுரை, ஆமாம் மதுரை வந்திருக்கீங்க, செம பிஸியாக இருக்குண்ணா இங்கே. இல்லை இப்போ போயிட்டு தானே, இந்த இதுக்கு அப்புறம் போயிட்டு தானே, கோவிட் வந்து இல்லையா. ஆமாம் அதுக்கப்புறம் போயிட்டு. இப்போ இதுக்கையில் இருக்கிற எல்லா வெஜிடபிள் இதுக்கும் இங்கே இருந்தால் சப்ளை ஆகுதா எப்படின்னா, ஃபுல்லாகவே இங்கே இருந்தா. இட்டலி, ஸ்பெயின், அங்கே எல்லாம் வந்து இங்கே வந்துட்டு இங்கே இருந்தா, இங்கே இருந்து அப்படியே போகுது. ஆ நன்றிண்ணா, உங்கள் பேர் ரஞ்சன். ரஞ்சன் உங்கள் பேர், ஓகே நன்றி. ஸோ இது வந்து ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், அப்படியே மொத்தமாக அப்படியே ஏற்றிட்டு போய் காலையில் அவங்களுக்கு இறக்கிடுவாங்க. மணி கரெக்டாக 3 ஆகுது, விடிய காலம் 3. இங்கே பாருங்கள் அந்த இந்த லாரியில் ஆக்சுவலாக அந்த ஸ்பெயின்லேருந்து இட்டாலியிலேருந்து, ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலேருந்து எங்கெங்கெல்லாம் இருந்து இருக்குதோ அங்கேருந்து எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. இங்கேருந்து தான்
ஃபுல்லாக போகுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய லாரின்னு எல்லாம் பாருங்க, ஃபுல்லாக உள்ளேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. அவங்கவுங்களுக்கு வந்து லாட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லாட்டில் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த வேன்காரங்களோ லாரிக்காரங்களோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த நம்பரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஐட்டம் ஃபுல்லாக அவங்களோட ஐட்டம் ஜரூராக வேலை நடக்குது. பாருங்கள் விடிய காலம் 3 மணிக்கு இங்கே பாருங்கள் கரும்பு இரும்புலாம் ஏற்றிட்டு போகுது பாருங்க. ஸோ அது ஃபுல்லாக ஏற்றிட்டாங்களா? இது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, இது நம்ம ஊருக்காரங்க தான் நினைக்கிறேன், ஏன்னா கரும்பெல்லாம் இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே நம்ம சேனலை பார்க்குறது ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு ஷேரும் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை எவ்வளவு தூரத்துக்கு சூப்பராக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களை சீக்கிரத்தில் இதே மாதிரி ஒரு புதுமையான ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.